ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு துவரம்பருப்பு போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு சாம்பார் கெட்டியாகவே வராது. அது மட்டும் இல்லாமல் சில வேளைகளில் டேஸ்ட் கூட நல்லா இருக்காது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த துவரம்பருப்பை கொட்டி வைக்கும் போதே அதிலேயே ஒரு டம்ளருக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் செய்யும்போது இந்த பாசிப்பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல திக்னஸும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா, சாம்பார் செய்யும்போது பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லதாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம செய்யும்போது இது சேர்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். குக்கரில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தண்ணி வழியிறது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு வெந்ததுக்கப்புறமா அந்த மூடி ஃபுல்லாகவே நமக்கு கொட்டி அது ரொம்பவே அழுக்காயிடும். அதை கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ நான் விசில் வச்சுருக்கிறேன், பாருங்கள் விசில் வரது உங்களுக்கே தெரியுது. கொஞ்சம் கூட தண்ணி வந்து வெளியே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோ கலரில் பருப்பு வருமே அது கூட வரவே இல்லை. இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அந்த மூடியில் கூட நமக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாம் குக்கர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை கூட கழுவிடலாம். ஆனால் குக்கர் மூடியை கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நான் உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், பருப்பு வேகும் போதே இந்த மூடியை நம்ம உள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே நமக்கு அந்த பருப்பு சிந்தாமல் செதறாமல். நாம் குக்கரை மூடி வைக்கும்போது எப்படி நமக்கு இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் பாருங்கள் மேலே பொங்கி வரவே இல்லாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் சக்கை கொட்டைங்களை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சக்கை கொட்டைங்களை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எதுவும் படாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிழிச்சிடணும். பாருங்கள், ஒரு கத்தி வச்சு லைட்டாக கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம போடுற உப்பு எல்லாம் உள்ளே ஏறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அதை தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கீரல் கீறிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கீறும்போது இந்த கொட்டைகள் எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அப்படி வந்து ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த கொட்டைகள் எல்லாம் வழுக்கிடும். அதனால் ட்ரையாக வச்சுக்கிட்டு மட்டும்தான் நாம் இந்த வேலையை செய்யணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு கரிஞ்சு போன ஒரு பாத்திரம் இருக்குது. நான் சமையல் பண்ணும்போது கவனிக்காமல் விட்டதில் ஒரு பாத்திரம் ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சு. இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கூடவே நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம துணி துவைக்கிறதுக்காக போடுவோம் இல்லையா பவுடர், எந்த பவுடராக இருந்தாலும் சரி 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியை கொதிக்க விட வேண்டியதுதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இந்த 1 டீஸ்பூன் பவுடர் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் அது. ஸோ மேலே பொங்கி வர வரைக்குமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வரைக்குமே தீஞ்சு போயிருக்குது. அதனால தான் நான் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா பொங்க விட்டேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு கீழ்ப்பகுதி மட்டும்தான் தீஞ்சு போயிருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு பொங்க விடணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இப்போ வந்து நல்லா பொங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து நல்லா ஆற விடணும், அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நைட்டில் நம்ம கிச்சனுக்கு போகும்போது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நல்லா ஆறி போயிருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும். பாருங்கள், நான் வந்து சாயங்காலம் டீ போடும்போது அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ நைட்டில் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறி போயிருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நோண்டி விட்டாவே எல்லா ஆளுக்கும் சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுடுவோம், அப்புறமா கழுவலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஊற வச்சா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி அழுக்கு போகவே போகாது. ரொம்ப சிம்பிளாக ஒரே 1 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தாவே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அதை சுரண்டும் போதே எந்த அளவுக்கு கட்டி கட்டியாக அது வந்து இலை வருது அப்படின்னு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு வச்சே நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இப்போ நாம் பாத்திரம் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம். பாருங்கள், நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கழுவுனாவே போதும், ரொம்ப அழகாக அது க்ளீன் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எவ்வளோ கருகி போன பாத்திரத்தை கூட ரொம்ப அழகாக நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க.
கூடவே 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான நீட்டரிசி மாதிரி இருக்காது, கொஞ்சம் குண்டரிசி மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவு போட்டிருக்கிறேன். எப்போவுமே நம்ம நீட்டரிசிக்கு, அதாவது நீட்டரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பச்சரிசி அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்தும் சரி இந்த பச்சரிசியை நம்ம கம்மியாக சேர்த்தா போதும், இட்லி வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். நமக்கு மற்ற அரிசிகள் நம்ம யூஸ் பண்ணுறதை விட இந்த குண்டரிசி யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள். நம்ம காலையில் செஞ்ச இட்லி சாயங்காலம் 8 மணி ஆனால் கூட அப்படியே இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். உளுந்து பார்த்திங்கன்னா நான் 150 கிராம் அளவுக்கு தான் உளுந்து சேர்த்துருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் கழித்து நம்ம பார்த்தாலுமே இட்லி வந்து ட்ரை ஆகாமல் கல் மாதிரி ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இட்லி செய்யும்போது எப்போவுமே இந்த அரிசி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த இட்லியை பிக்கும் போதே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியானதும் கூட, உடம்புக்கு ரொம்ப ஷார்ப் பண்ணாமல் அப்படியே தான் வச்சு வித்துட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அரிசி வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காக அரிசி போட்டு வேக வச்சுட்டுருக்கிறேன். இந்த நம்ம சாப்பாடு வடிக்கும்போது வர ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம குக்கரில் வச்சாலும் சரி அல்லது நார்மலான பாத்திரத்தில் வச்சாலும் சரி, 2 நிமிஷம் நம்ம வந்து தெரியாதனமாக விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். அப்படி நம்ம குழஞ்சி போன சாப்பாடை நம்ம வடித்தோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஜாமான மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் கியூப், நம்ம வீட்டில் இருக்கிற ஐஸ் கியூப் 4-5 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து உள்ளே போட்டுட்டு எல்லா இடத்துலையும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றும் இல்லை, இது 1 நிமிஷத்துலேயே கரைஞ்சி போயிடும் நமக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடை வடிக்கலாம். இதே இதை நீங்கள் குக்கரில் போடுறீங்க அப்படின்னா நம்ம குக்கரில் அரிசியை போடும்போதே 4-5 பீஸ் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடணும் அப்படின்னா நமக்கு அந்த சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகாமல் கடைசியாக நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வடித்த சாப்பாடு தான். இப்போ நம்ம சாப்பாடு வடிச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இதே மாதிரி குக்கரில் செஞ்சால் கூட நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் வடித்து வச்சுருக்கிறேன், இன்னும் ஆறுச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது சில அரிசிகள் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நமக்கு ஒன்றோட ஒட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அரிசி உங்ககிட்ட இருந்தால் கூட இந்த டிப்ஸ் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.